Hi students, welcome to Simha's classroom. Transportation problem inge least cost method apply panni initial feasible solution eppadi kandupidikkiradendra oru example la paakka porom. Idam question, find the basic feasible solution for the following transportation problem using least cost method. இப்போ இதை எப்படி போடுறதுன்னு நம்ம இங்கே வந்து பார்ப்போம். ஸோ சப்ளை கொடுத்துருக்கு, டிமாண்ட் கொடுத்துருக்கு. முதல்ல இது வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளமானு முதல்ல பார்க்கணும். அதாவது கொடுத்துருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பேலன்ஸ்டு ப்ராப்ளமானு பார்க்கணும். அதுக்கு சப்ளையையும் டிமாண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதோடய வேல்யூ சேமாக இருக்கணும். இங்கே நான் ஆட் பண்ணி பார்த்தோம்னா இந்த காலத்தை 550 ப்ளஸ் 400 915 வருது. அதே மாதிரி இங்கே நான் ஆட் பண்ணுங்களேன், இது ரெண்டையும் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன், 500 700 950. ஸோ ரெண்டு பக்கமும் டோட்டல் 915 வருதுனால இது பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இப்போ இதில் நான் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை அப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன மீனிங்னா, இதெல்லாம் காஸ்ட். இப்போ இந்த காஸ்ட்டில் எது லீஸ்ட் வேல்யூவோ ஃபஸ்ட்டு அந்த செல்லுக்கு நம்ம வந்து அலாட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ரெண்டு இடத்துல வருது, இதான் லீஸ்ட் காஸ்ட்டு. இப்போ இந்த ரெண்டு இடத்துல நான் ஒரு இடத்துக்கு அலோகேட் பண்ணணும். இதை நம்ம எந்த செல்லுக்கு வேணாலும் அலோகேட் பண்ணலாம். இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷனில் நான் முதல்ல இங்கே இது வர்றதுனால இதுக்கு நான் அலோகேட் பண்ணுறேன். இங்கே 250, இங்கே 300 நமக்கு தெரியும். இது ரெண்டுத்தில் எது லீஸ்ட் வேல்யூவோ அதை தான் இங்கே எழுதணும். அப்போ நம்ம லீஸ்ட் வேல்யூவை 250 நான் இங்கே என்டர் பண்ணேன்னா இந்த 250 இதை ரெண்டுத்துலேயும் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 250 மைனஸ் 250 இது ஜீரோ ஆகிடும். இங்கே 300 மைனஸ் 250 50 ஆகிடும். இது ஜீரோ ஆனதுனால இந்த காலத்தில் இருக்கிற மற்ற செல்ஸுக்கு இனிமேல் நம்ம அலாட் பண்ண முடியாது. அதனால் இதை டேஷ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே எது லீஸ்ட் காஸ்ட்டோ பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா 11 தான் லீஸ்ட் காஸ்ட். இப்போ 11 இருக்கிற இந்த செல்லுக்கு நம்ம அலாட் பண்ணணும். இங்கே 200 இருக்குது, இங்கே 250 இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் எது லீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 200. அந்த 200 இங்கே நம்ம அலாட் பண்ணுறோம். அலாட் பண்ணிவிட்டு அந்த 200 இதை சப்ராக்ட் பண்ணால் இங்கே ஜீரோ ஆகிடும், இங்கே 50 ஆகிடும். 250 மைனஸ் 200 50 ஆகிடும். இப்போது இங்கே ஜீரோ ஆனதுனால நம்ம இந்த காலத்தில் இனிமேல் வேல்யூஸை அலாட் பண்ண முடியாது. அதனால் இதை டேஷ் போட்டு ஃபில் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுல எது லீஸ்ட் வேல்யூ, இங்கே இருக்கிறதுல எது லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா 13 ரெண்டு இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை எடுத்துக்கிறேன். நம்ம சாய்ஸ் தான், எதை வேணால் எடுத்துக்கலாம். நான் இதை எடுத்துக்கிறேன். இங்கே நம்ம அலாட் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா 50 225 இருக்குது. இது ரெண்டுத்தில் லீஸ்ட் பார்த்திங்கன்னா 50. அந்த 50 நான் இங்கே அலாட் பண்ணிட்டேன். அந்த 50 இங்கே சப்ராக்ட் பண்ணும்பொழுது ஜீரோ ஆகிடுது, இங்கே 175 மாறிடும். இப்போது இது ஜீரோ ஆனதுனால இந்த ரோவில் இருக்கிற மற்ற வேல்யூஸை இந்த செல்லுக்கு நான் அலாட் பண்ண முடியாது. அதனால் இதை வந்து டேஷ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 செல் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு அலாட் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா அடுத்த லீஸ்ட் வேல்யூ 13 தான். இப்போ 13 அலாட் பண்ணணும். இங்கே 275, இங்கே 400 இருக்குது. ரெண்டுத்துலேயும் லீஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 275, அதை அலாட் பண்ணிடுறேன். இப்போ 275 மைனஸ் 275 இங்கே ஜீரோ ஆகிடும், இங்கே 125 வரும். இந்த காலத்தில் இந்த வேல்யூ ஜீரோ ஆனதுனால இந்த காலத்தில் இந்த வேல்யூவை இனிமேல் இந்த செல்லுக்கு இனிமேல் வேல்யூவை அலாட் பண்ண முடியாது. அதனால் இதை டேஷ் போட்டு ஃபில் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான், இது ரெண்டுத்தில் லீஸ்ட் வந்து 18. இந்த 18 இங்கே 50 இருக்குது, இங்கே 175 இருக்குது. இது லீஸ்ட்டு பார்த்திங்கன்னா
ஃபிஃப்டி தான், அதை இங்கே அலாட் பண்ணிடலாம். அப்போது இது ஜீரோ ஆகிடும், இது வந்து 125 ஆகிடும். இது ஜீரோ ஆகிடுச்சு, ஆல்ரெடி இங்கே அலாட்டட் டேஷஸ்லாம் மற்ற செல்லில் போட்டிருக்கிறதுனால வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். இங்கே 24க்கு இங்கே 125, இங்கேயும் 125 இருக்குது. இதை இங்கே அலாட் பண்ணிட்டோம்னா அதால் இங்கே சப்ராக்ட் பண்ணால் இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. அதை பார்த்திங்கன்னா காலம் வைஸ் எல்லா வேல்யூவும் ஃபைனலாக ஜீரோன்னு இருக்கணும், அண்ட் ரோ வைஸ் எல்லாமும் ஜீரோவாக இருக்கணும். இந்த வேல்யூஸை கூட்டினீங்கன்னா இந்த வேல்யூ வரணும். 200 இங்கே இருக்குது, இங்கே 100, 125, 225 வருது. இந்த காலத்துக்கு 275 இது இருக்குது, இங்கே 250 இருக்குது. இங்கே ஆட் பண்ணிங்கன்னா ரோ வைஸ் 250, இங்கே 300, இங்கே 400. ஸோ வி அப்டைன் இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷன். இப்போ எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம். 11 × 200 + 13 × 50 + 18 × 50 + 10 × 250 + 24 × 125 + 13 × 275. ஸோ கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நான் இதை சிம்பிளிஃபை பண்ணால் வி கெட் 12,825. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் இதோட வேல்யூ. இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.